சூர்யா டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் ரொம்ப நாள் கழிச்சு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ல் புதுசாக ஆட் ஆகிருக்க தமிழ் 99 அப்படின்ற கீபோர்டு தான். இந்த தமிழ் 99 கீபோர்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் இந்த வல்வன் டுட்டோரியலையும் விண்டோஸ் 10ல் வாய்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற இந்த ரெண்டு டுட்டோரியலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி நாம் இந்த தமிழ் இந்தியா 99 அப்படின்ற கீபோர்டை பற்றின ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். இதில் நான் வந்து உயிர் எழுத்துக்கள் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள், ஆயுத எழுத்து 1. இதை 13 எந்தெந்த கீ வச்சு டைப் பண்ணலாம், எப்படி எந்தெந்த கீயில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணுறது செட்டிங்ஸில் தான் நான் சார் போட்டிருக்க ரெண்டு டுட்டோரியலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, லெஃப்ட் ஆல்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே, அது தமிழ் இந்தியா 99 தான், அதுதான் அது அப்படி சொல்லுது. ஓகே, இப்போ அம்மா அப்படின்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடங்குவோம். ஓகே, அம்மான்னு ஆரம்பிச்சிட்டோம். இனி நம்ம வந்து எப்படி டைப் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆ எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ உயிரெழுத்துக்கள் நல்லா கவனிங்க. அடுத்த வீடியோவில் மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம். இது தமிழ் டைப் பார்ட் 1 உயிரெழுத்துக்கள். ஓகே, ஏ ஆ கியூ ஆ. அடுத்து வந்து இ பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ. இ வந்து சாரி இ வந்து எஸ். E வந்து W. U வந்து D. U வந்து R. சாரி R வந்து R இல்ல, E. அடுத்தது A. A வந்து G. A T. வெறும் T, ஷிஃப்ட் எல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டாம். ஓகேங்களா. அடுத்தது I. I தான் R. அடுத்தது ஓ, சி. ஓ வந்து சி. ஓ எக்ஸ், எக்ஸ் ஃபார் ஜெராக்ஸ் அந்த எக்ஸ். அவு, ஜெட். அவு வந்து ஜெட். அக்கு வந்து ஷிஃப்ட் எஃப், ஷிஃப்ட் எஃப். ஓகே, ஆ. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கேயே இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வாட்டி நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஷிஃப்ட் எதுவுமே இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டாம். ஷிஃப்ட் பயன்படுத்தி எஃப் மட்டும் அடித்தோம் அப்படின்னா அக்கு. இப்போ அக்குலேருந்து டைப் பண்ணிட்டு வரலாம். ஷிஃப்ட் எஃப் அக்கு. ஓகே, அவு. ஓ அதாவது பெரிய ஓ, ஓ எக்ஸ். அவு அதாவது ஷிஃப்ட் எஃப் அக்கு. அவு வந்து ஜெட்டு, எக்ஸ் வந்து பெரிய ஓ, சி வந்து சின்ன ஓ, குறில் ஓ. அடுத்தது ஏ, நெடில் ஏ. டி, டி டி ஃபார் தமிழ்நாடு. அடுத்து சின்ன ஏ, குறில் ஏ. ஜி, ஜி ஃபார் கவர்மெண்ட். அடுத்தது உ, பெரிய ஓ வந்து இ, அதாவது இ ஃபார் இங்கிலீஷ். சின்ன ஊ வந்து அதாவது குறில் ஓ வந்து டி, டி ஃபார் டாக்டர். அடுத்தது எஸ்,
எஸ் வந்து சின்ன இ, அதாவது நெடில் இ வந்து டபுள்யூ, நெடில் இ டபுள்யூ, அடுத்து எஸ் இ, அடுத்து வந்து ஆ கியூ, ஆ ஏ. ஓகே நான் சொல்றேன் பாருங்க, ஆனா ஏ, ஆனா கியூ, டபுள்யூ வந்து இ, எஸ் வந்து இ, அடுத்து வந்து உ, சின்ன உ வந்து டி, பெரிய உ வந்து இ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஏ வந்து ஜி, பெரிய ஏ வந்து டி, பெரிய ஏ வந்து டி, ஐ வந்து ஆர், ஆர் ஃபார் ரேபிட் அந்த ஆர், ஓ வந்து சி, ஓ ஓணம் அந்த ஓட்டகம் ஓணம் இந்த மாதிரி ஓ, ஓடு, ஓடு வந்து பெரிய ஓ இல்லை இல்லைங்களா, ஓ பெரிய ஓ பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ், எக்ஸ் ஃபார் ஜெராக்ஸ் பாக்ஸ் அந்த எக்ஸ், ஓ அவு ஜெட், அக் ஷிஃப்ட் எஃப், இவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த உயிர் எழுத்துக்களை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மெய் எழுத்துக்கள் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.